வெல்கம் டு ஸ்பெரோடெக். ஏற்கனவே நம்ம நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் பற்றின வீடியோவில் ரெனியூவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு புதுசாக அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். குரோமில் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலோட ஹோம் பேஜுக்கு வரும். இதுதான் ஹோம் பேஜ். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம நியூவாக ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண போகிறோம், அதனால் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆர் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய லாகின் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரெஷ் 2021-22 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் நியூ யூசர் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதும் இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு மூணு பாக்ஸ் இருக்கும். இந்த மூணு பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்கு வரும். அதில் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அகாடமிக் இயர் 2021-22 போட்டு யாருக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அவங்க டீட்டெயிலெலாம் கேட்டிருக்கோம். அதை தான் இப்போ நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடியது ஸ்டேட்டை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்காலர்ஷிப் கேட்டகரி செலக்ட் பண்ணிங்கன்னா அது போஸ்ட் மெட்ரிக்கா அது ப்ரீ மெட்ரிக்கான்னு கேட்கும். 10th வரைக்கும்னா ப்ரீ மெட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க, 11th 12th இருந்தால் போஸ்ட் மெட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 11th ஃப்ரெஷ்ஷுக்கு இப்போ அப்ளை பண்ணுறதுனால இங்கே நான் போஸ்ட் மெட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்டோட நேமு, நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்கீம் டைப் கேட்டிருக்கு, அதில் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமும் இன்சென்டிவ் ஸ்கீமும் இருக்கும். இங்கே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுனால நான் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டேட் ஆஃப் பர்த், செலக்ட் பண்ணிக்கலாம் ஆர் டைப் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷனாக ஜெண்டர், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் யாருக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறோமோ அவங்க ஆதாரோட லிங்க்கான மொபைல் நம்பரை தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். அடுத்த ஆப்ஷனாக மெயில் ஐடி கேட்டிருக்கு, இது கம்பல்சரி இல்லை, ஆனால் இருந்தால் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷனாக பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்கு, ஸ்டூடெண்ட்டோட பேங்க் புக்கில் பார்த்தா இருக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடு, இல்லை நெட்டில் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடு, அதே ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்ததாக பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்கு, தவறு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த பாக்ஸில் கன்ஃபார்ம் பேங்க் நம்பர் கேட்டிருக்கு, அதே சேம் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உள்ள பேங்க் நேம் அண்ட் பேங்க் அட்ரஸில் நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்ததும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும், நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நம்ம சூஸ் பண்ணதும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆதார் இருக்கும், அடுத்தது ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி இருக்கும், அதுக்கடுத்து பேங்க் டீட்டெயில் இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதோட டீட்டெயிலை கொடுக்குற போல் வரும். மேக்ஸிமம் ஆதாரை செலக்ட் பண்ணுங்கள். ஆதாரை இப்போது செலக்ட் பண்ணியாச்சு. ஆதாரை செலக்ட் பண்ணதும் அடுத்த பாக்ஸில் ஆதார் நம்பர் கேட்கும், ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரு இந்த ஆதார் நம்பரில் லிங்க் ஆகிருக்கணும், அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆப்ஷனாக கேப்ஸா கேட்டிருக்கோம், பக்கத்துலேயே கேப்ஸா ரெட் கலரில் இருக்கும், அதை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய மூணு பாக்ஸை டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு ரெட் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே லாகின் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே க்ரியேட் ஆகி கேண்டிடேட்டோட செல் நம்பருக்கு மெசேஜ் போயிடும். அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சுருந்தான் நம்ம இப்போது லாகின் பண்ண போகிறோம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய லாகின் டு அப்ளை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கும், மொபைலில் இருக்கக்கூடிய யூசர் ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேப்ஸாவை டைப் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போது நியூ பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண சொல்லும். இப்போ உங்களுக்கு ஏற்ற போல் நியூ பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பாஸ்வேர்டை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ ஹோம் பேஜுக்கு போய்டும். ஹோம் பேஜில் அப்ளிகேண்டோட நேம்லாம் காமிச்சிருக்கோம். இங்கே வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் ஏற்கனவே நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும், இதில் ஒரு சில ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம ஃபில்லப் பண்ணுற போல் வரும். அதனால் நம்ம முன்னாடி கொடுக்கும்போதே அதில் எந்த தவறும் இல்லாத கொடுத்துடணும், ஏன்னா அதை எடிட் பண்ண முடியாது. இந்த பேஜில் அடிஷ்னலாக என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேர்ள் சைல்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரே பெண் குழந்தைன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷனாக ரிலீஜன் கேட்டிருக்கும், அது சூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ரிலீஜனும் காமிக்கும், எந்த ரிலீஜனும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கேட்டிருக்கோம், அது சூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷனாக ஃபாதர் நேம் கேட்டிருக்கோம், ஃபாதர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மதர் நேம், மதர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஆனுவல் ஃபேமிலி இன்கம், 11th ஃபாதரோட இன்கம் சர்டிஃபிகேட்டை நம்ம அப்லோட் பண்ணுறா போல் வரும்.
வச்சுருந்தா அந்த அமௌண்ட்டை இதில் டைப் பண்ணுங்கள். ஆர் 2 லட்சத்துக்குள்ளே இதில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேஸ் ஸ்காலராக ஹாஸ்டலில் வரணும்னு கேட்டிருக்கு. ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அகடாமிக் டீட்டெயில். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் இன்ஸ்டியூட் ஸ்டேட்டு கேட்டிருக்கோம். நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூலோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக டிஸ்ட்ரிக் கேட்டிருக்கோம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூலோட டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸில் உங்கள் இன்ஸ்டியூட் நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். காமிக்கும், அப்புறமா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டிருக்கோம். அதாவது அட்மிஷன் நம்பர், ஆர் என்ரோல்மெண்ட்டு, ஆர் ரெஜிஸ்டர் நம்பர், எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது அட்மிஷன் ஆன இயர் கேட்டிருக்கோம். அட்மிஷன் ஆன இயர் கொடுத்துருங்க. அடுத்த ஆப்ஷனாக ரோல் நம்பர் கேட்டிருக்கோம். ரோல் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்தது செக்ஷன், செக்ஷனை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கிளாஸ், 11th அப்ளை பண்ணுறதுனால 11th சூஸ் பண்ணியாச்சு. 12th சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரெசன்ட் கிளாஸ் கோர்ஸ் இயர் கேட்டிருக்கு. இது ஃபஸ்ட் இயருங்கிறதுனால 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்கு. ரெகுலராக இல்லை பார்ட் டைமா அப்படின்னு கேட்டிருக்கு. என்ன ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சூஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஆப்ஷனாக ப்ரெசன்ட் கிளாஸ் ஸ்டார்ட் டேட் கேட்டிருக்கு. ஸ்கூல் ஓப்பனிங் டேட்டை ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷனாக போர்டு கேட்டிருக்கு. போர்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கோர்ஸ் ஆப்ஷனில் 10th சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 11th அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாஸ் ஆன இயர் கேட்டிருக்கு. 10th பாஸ் ஆன இயரை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 10th எடுத்த பர்சன்டேஜை எடுத்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் ரோல் நம்பர், 10th மார்க் ஷீட் மட்டும் பார்த்து டைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது கன்ஃபார்ம் ரோல் நம்பர், அதே ரோல் நம்பரை கொடுத்துருங்க. அடுத்தது போர்டு நேம் கேட்டிருக்கு. 10th போர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்கு. 10th பாஸ் ஆன வருஷத்தை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே பர்சன்டேஜ் கேட்டிருக்கு. பர்சன்டேஜும் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே 12th டீட்டெயில் கேட்டிருக்கு. இது காலேஜ் அப்ளை பண்ணால் கொடுக்கலாம். அப்படி நம்ம 11th அப்ளை பண்ணுறதுனால அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம். அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில் கேட்டிருக்கு. அதர் டீட்டெயிலில் எஸ் அர்பன் அப்படின்னு கேட்டிருக்கு. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனாக கார்டியன் நேம் கேட்டிருக்கு, அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இஸ் டிசபிள்டு அப்படின்னு கேட்டிருக்கு. டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு வேளை அப்ளை பண்ணால் இங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்துட்டு அடுத்ததாக மேரிட்டல் ஸ்டேட்டஸில் அன்மேரிட் கொடுத்துருங்க. அடுத்தது ப்ரெசன்ட் ப்ரொஃபஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஷனும் காமிக்கும். அதில் உங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேங்க் டீட்டெயில் கேட்டிருக்கோம். அதில் நம்ம ஆல்ரெடி கொடுத்த பேங்க் டீட்டெயில் இருக்கும். அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம எடிட் பண்ண முடியாது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எனி ஆஃப் த ப்ரெசன்ட் நாட் அலைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணதும் அதில் ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஒரு வேளை உங்களுக்கு ஃபேவரட்டான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூன்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஷோ பண்ணி காமிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் தவறு இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம சேவ் அண்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு தாலுக் கேட்டிருக்கோம். அதாவது உங்களுடைய வட்டம், வட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களை அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு பின்கோடையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்கீம் டீட்டெயில் கேட்டிருக்கோம். அதில் போஸ்ட் மெட்ரிக் அப்ளை பண்ணதுனால போஸ்ட் மெட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் 200 KB இருக்கணும். 200 KB இருக்கப்போல் நீங்கள் மாற்றிக்கணும். PDF இருக்கலாம், இல்லை JPG ஃபார்மெட்டில் இருக்கலாம், இல்லை PNG ஃபார்மெட்டில் இருக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா குடியிருப்பு சான்று, ஸ்டூடெண்டோட ஃபோட்டோகிராஃபி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ரீவியஸ் இயர் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு. 11th அப்ளை பண்ணுறதுனால 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிறேன். மார்க் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு. இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும், இருக்கிறத அப்லோட் பண்ணுங்கள். அடுத்ததாக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், பேங்க் புக் அப்லோட் பண்ணுறப்பல வரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போனஃபைட் ஸ்டூடெண்ட்டுன்னு கேட்டிருக்கு. அதாவது நம்ம இன்ஸ்டியூட்டில் இது கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். அதில் நீங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கி அப்புறமா அப்லோட் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் அப்லோட் பண்ணதும் மேலே இருக்கக்கூடிய வியூ டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாட் அப்லோடட்னு இருக்க பாருங்கள் நிறையா. அந்த ஆப்ஷன்லாம் ஒரு கண்ணு போல் ஒரு சிம்பிள் வந்துடும். அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அந்த கண்ணு சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் கரெக்டு தானா அப்படின்னு. ஃபைனலாக எல்லாம் அப்லோட் பண்ணி முடித்ததும் ஃபைனல் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கன்ஃபர்மேஷன் பேஜ் காமிக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நோடல் ஆஃபீஸர் அதை வெரிஃபை பண்ணணும். இன்ஸ்டியூட் ஹெட்டை அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலில் TNPSC, TRB மற்றும் போலீஸ் எக்ஸாம் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு அறிவிப்புகள் மற்றும் அப்ளை செய்யும் முறை அனைத்துக்கும்
விளக்கமான வீடியோக்களை அவ்வப்போது போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.